Hi guys, welcome back to Akash 360. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Afamosa Resort. There is something to everyone. இந்த ரெசார்ட்ல என்னென்ன இருக்கு எல்லாமே தான் இன்னைக்கு வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம். சோ கூடவே வந்து என் கூட வந்து பார்த்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிக்கோங்க. இது வந்து மலேசியால மலாக்கான்ற ஒரு பிளேஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ரெசார்ட்ல உள்ள ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி கவ்பாய் ஷோ. இது வந்து உங்களுக்கு எவ்ரி நைட் வந்து நடத்துவாங்க. செகண்ட் வந்து சஃபாரி ஒண்டர்லேண்ட். அங்கே வந்து உள்ள ஒரு பெரிய ஜூ இருக்கு. அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸே வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அங்கே வந்து அனிமல் ஷோஸ் வந்து நிறையா லைவாக அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து நடத்துவாங்க. நீங்கள் ஷோஸ் டைமிங்ஸ் மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பேர்ட் ஷோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷோஸ் நிறையா வந்து டைமிங் படி நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அங்கே உள்ளது வந்து வாட்டர் பார்க் இருக்கு. அது வந்து சூப்பராக இருக்கும். ஃபேமிலி டூருக்கு எக்ஸாக்டான பிளேஸ். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஒன்று ஒன்றா எப்படி இருக்கும் பார்க்கலாம். நம்ம மலேசியா கோலாலம்பூருக்கு ட்ராவல் பண்ணது திருச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். மொத்தமாக ரெண்டு ஃப்ளைட் இருக்குது. மார்னிங் ஃப்ளைட் இருக்குது 9:30, நெக்ஸ்ட் ஈவினிங் 4:00 ஒரு ஃப்ளைட் இருக்குது. நாங்கள் புக் பண்ணி போனது வந்து மார்னிங் ஃப்ளைட்டு 9:30. அங்கேயே ஃபுட்டு எல்லாமே ப்ரீ ஆர்டர் பண்ணனால உங்களுக்கு ஃபுட்டு வந்து அங்கேயே கொடுத்துட்டாங்க. வாட்டர் கேன்ஸு எல்லாமே அங்கேயே உங்களுக்கு உள்ளே வந்து சர்வ் பண்ணிடுவாங்க. ஃபுட்டு எல்லாமே நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அங்கே வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஏஷியாக்குனே தனி ஏர்போர்ட் இருக்குது உங்களுக்கு மலேசியாவில். அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கோலாலம்பூர் தான். அதனால தான் அவங்களுக்கு ஒரு தனி ஏர்போர்ட்டே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிருந்தாச்சு. வெல்கம் டு மலேசியா ஏர்போர்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாலத்துக்கு மேலே போகிற மாதிரி வந்து டிசைன் மலேசியாவில் இருக்குது. ஏர்போர்ட் உள்ளே பாருங்கள் டிசைனிங் வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஏர்போர்ட்டு வெளியே வந்தாச்சு. வெஹிக்கிள் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து இப்போ நம்ம மலாக்கா போயிட்டுருக்கோம் அஃபமோசா ரெசார்ட்டுக்கு. கோலாலம்பூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து 135 கிலோமீட்டர்ஸு, 1.5 hours ஆகும் உங்களுக்கு ட்ராவலு. ஆல்ரெடி நம்ம ட்ராவல் ஏஜென்சியில் வந்து இங்கேயே புக் பண்ணிட்டு போயிருந்தனால நமக்கு வெஹிக்கிள் வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால நம்ம பிக்கப் பண்ணிட்டு கரெக்டாக டைமுக்கு போயிட்டு நம்ம வந்து அங்கே வந்து இறக்கி விட்ருவாங்க. அங்கே வந்து நம்ம 3 days வந்து ஸ்டே பண்ண போகிறோம். எப்பயும் போல் மதுரையில் உள்ள மீரேஜ் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணி போயிருந்தோம். அவங்க தான் இந்த இடம் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் வந்து நாங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவில் யாருமே போயிட்டு அங்கே வந்து நமக்கு ரிவ்யூ பண்ணவே இல்லை. ஒரு புது இடம், டிஃப்ரெண்ட்டான இடம். ஸோ நம்ம ஹோட்டல் போயிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம ஹோட்டல் வந்து ரீச் ஆயிடுச்சு. நம்ம வந்த வேன் இது தான். வெல்கம் டு அஃபமோசான் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம ஹோட்டலோட ரிசப்ஷன் இது தான். நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி வந்து பார்த்துருப்பீங்க. அதோட என்ட்ரன்ஸ் இது. இது வந்து ஹோட்டலோட வியூ. நெக்ஸ்ட்டு மேப் பார்க்குறீங்க. உங்களுக்கு அஃபமோசாவில் என்னென்ன இருக்குது எல்லாமே வந்து ஒரு பிக் கம்யூனிட்டி. அதுக்கான மேப் தான் இது. ரெசார்ட்டோட ரூம்ஸ் எல்லாமே வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. எக்ஸலன்ட் ஸ்டே, அதாவது மறக்கவே முடியாது. உங்களுக்கு பெட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக நல்ல கிங் சைஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து வியூ வந்து எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரெசார்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய கம்யூனிட்டி. நீங்கள் உள்ளே எங்கே போனாலும் அதுக்கான ஷட்டில் பஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம போயிட்டு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணி எல்லாமே குளிச்சுட்டு ஈவினிங் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைக்கிளிங் மாதிரி போகலாம். அங்கே வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ சைக்கிளிங் வந்து போயிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் சுற்றி கம்யூனிட்டி எல்லாமே. ஸோ ராத்திரி வந்து நம்ம டின்னர் போயிருந்தோம். ஃபஸ்ட் டே நைட்டு வந்து டின்னர் போயிருந்தோம். எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் என் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து நான் எந்த ஹோட்டல்லுமே பார்த்ததே இல்லைங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 200+ டிஷ்ஷஸ்ங்க. உங்களுக்கு டெசர்ட் மட்டும் கிட்டத்தட்ட அவ்வளோ வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸுங்க. அவ்வளோ வெரைட்டி உங்களுக்கு எங்கேயுமே இவ்வளோ வந்து ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. டெசர்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெரைட்டி மட்டும் அவ்வளோ வச்சுருக்காங்கங்க. அவ்வளோ ஃப்ரூட்ஸ்லேருந்து உங்களுக்கு கேக்கு, ஐஸ்கிரீமு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளேவர்ஸ் மட்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு தனியாக ஒரு நைட் ஃபுல்லாகவே டின்னர் வந்து டெசர்ட் மட்டுமே ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டிஷ்ஷஸ் வந்து
உங்களுக்கு வச்சிருக்காங்க. நம்ம 2 நைட்ஸ் வந்து ஸ்டே பண்ணிருந்தோம், ஆனா அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்துச்சு. கண்டிப்பா 2 நைட்ஸ்க்குள்ள வந்து இவ்வளவு டிஷ் வந்து நம்மளால ட்ரை பண்ணவே முடியாது. அவ்வளோ வெரைட்டி வந்து கொடுத்துருந்தாங்க. நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷோ போயிருந்தோம், அதுக்கான வீடியோ பாருங்க. எல்லாரும் எக்ஸைட்டிங்காக வெயிட் இருந்தது ஓல்டு வெஸ்ட் கவுபாய் டவுன். இதை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு லைஃப்பில் வந்து எல்லாருமே இந்த மாதிரி ஷோஸ் வந்து நம்ம வந்து லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டோம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. நாங்கள் வந்து ஒரு ஷோ வந்து ஈவினிங் அட்டன் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு ஒரு 3 hours வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். அந்த 3 hoursும் வந்து ஏதோ ஒரு சொர்க்கத்தில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலுங்க. அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது நமக்கு. அங்கே உள்ள டான்ஸ் ஆக்டிவிட்டீஸு, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷோஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெஹிக்கிள்ஸு, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இப்படிலாம் வந்து ஷோஸ்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஸ்னேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கழுத்தில் போட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி எல்லாமே நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபயர் ஷோஸ் வந்து நிறையா இருக்குது. மெயினாக வந்து டான்ஸு இந்த மாதிரி தாங்க நிறையா டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 hours வந்து லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து அப்படியே மிரண்டு போய் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஷோவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்களும் வந்து பார்த்து உட்காந்து எல்லாத்தையும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நீங்களும் என் கூட பார்த்து எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அதுக்கு தான் பெரிய தம்ஸ் அப் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து இந்த மாதிரி குதிரை, இந்த மாதிரி அனிமல்ஸு, இந்த மாதிரி வச்சும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நிறையா ஷோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் உள்ள மலாய் டான்ஸஸ் எப்படி, அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று உங்களுக்கு பண்ணுவாங்க. அதே மாதிரி மூவிஸ் ரிலேட்டடாக வந்து கேரக்டர்ஸ் எல்லாமே போட்டு உங்களுக்கு எப்படி இந்த வைல்டு அனிமல்ஸு, வைல்டு அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க. அதேமாதிரி கிட்ஸுக்கு வந்து எக்ஸாக்டான பிளேஸுங்க. அதாவது நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆளையும் இடையில கூப்பிட்டு நிறையா வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க, டான்ஸ் இந்த மாதிரி. ஸோ ஷோ ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு சமாதானம் கொடுக்குறதுக்காக புறா வந்து மேலே பழக்க விட்டுருக்காங்க. ஃபினிஷிங்கில் ஃபுல்லாக கிராக்கர்ஸ் தாங்க, உங்களுக்கு வந்து அப்படியே பிரமிச்சு போகிற அளவுக்கு ஃபுல்லாக கிராக்கர்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க மேலே. அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் வந்து செம்மையாக ரசிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த கவுபாய் டவுனோட லொக்கேஷன் மேப் கொடுத்துருக்கேன். எங்கெங்கே என்ன ஷோஸ் இருக்குது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது நீங்களும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. முடிச்சுட்டு ராத்திரி வந்து நாங்கள் ரூம் போயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணுறதுக்காக நம்ம வந்து போயிட்டுருக்கோம் காலையில். அங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதுதான் ஹோட்டல் என்ட்ரன்ஸ். உங்களுக்கு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நல்ல சூப்பராக இருக்கும். சென்ட்ரில் கார்டனிங் மாதிரி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து நிறைய கலர் கலராக வளர்த்துட்ருக்காங்க. மார்னிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வெரைட்டிஸ் வந்து அவ்வளோ நிறையா வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டர்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஆம்லேட்டு இந்த மாதிரி எல்லாமே லைவாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அங்கே உள்ள செஃப் வந்து நம்ம இந்தியன் தான், அதனால் அவர்கிட்டையும் நம்ம பேசிட்டு இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்ருந்தோம். பின்னாடி போயிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு, அங்கெல்லாமே நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அங்கே சஃபாரி ஒண்டர்லேண்ட் வந்து ஃபஸ்ட் டே வந்து மார்னிங் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து ரொம்ப ஈஸி. சாப்பிட்டு முடிச்சோடனே நம்ம பிக்கப் பண்ணிட்டு அங்கே போய் வந்து ரீச் ஆகிடலாம். அங்கே ரீச் ஆனோடனே நம்ம என்ட்ரன்ஸில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எங்கெங்கே எங்கெல்லாம் பார்க்கணும், என்னென்ன ஷோம்ஸ், என்ன டைம் எல்லாமே இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து சஃபாரி ரைட் போயிருந்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மித்த ஜூலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வந்து கூண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம வெளியே நிற்போம். நம்ம கூண்டுக்குள்ளே போயிட்டுருப்போம், அனிமல்ஸ் வந்து வெளியே நிற்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து நீங்கள் வந்து நிறையா ஃபீட் பண்ணலாம். டைகர் ஃபீடிங் இருக்குது, குரொக்கடை ஃபீடிங் இருக்குது, இந்த மாதிரி நிறையா ஃபீடிங் வந்து உங்களுக்கு லைவ்லியாக வந்து நீங்கள் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து எல்லாமே நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து கொடுக்கலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம மித்த ஜூலாம் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து நார்மலாக வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு மட்டும்தான் இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸு, ஷோஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பர் இடங்க. நீங்கள் மெமரிஸ் வந்து நிறையா வந்து அங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம். அங்கே ஷோஸ் வந்து பேர்ட் ஷோ வந்து ஒன்று நடத்துவாங்க. அது வந்து எக்ஸாக்டாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஷோ. அது சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறையா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமல்ஸ் வந்து நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது பார்க்கவே எல்லாமே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மங்கி ஐலாண்டுன்னு தனியாக ஒரு மங்கி ஐலாண்ட் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே வந்து லைவ்லியாக மங்கிலியோட நீங்கள் வந்து
நிறையா வந்து ஃபுட் ஃபீட் பண்ணி இது பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறையா பெஸ்ட்டு ஷோ, கவுபாய் ஷோஸ் இதெல்லாமே லைவ் அங்கே நடக்கும். நம்ம வந்து ஷோஸ் டைமிங் மட்டும் கரெக்டாக பார்த்து நம்ம போய்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து கிஃப்ட் ஷாப் இருக்குது. அனிமல் சஃபாரினால நமக்கு அதுக்கு லிட்டாக நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அங்கே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம போன ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு அங்கே பார்க்குறதுக்கு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக பிரமிப்பாக எல்லாமே அப்படி தாங்க இருக்கும். நம்ம எப்படி நம்ம ஊரில் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஜூனாக அனிமல் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஷோஸ் வந்து உங்களுக்கு நடத்துகிறது வந்து அனிமல்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணி ஒவ்வொன்றா ஒவ்வொரு அனிமலும் தனித்தனியாக அதோடய வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு காமிப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மலேசியா சிங்கப்பூர்னாலே இந்த ஸ்னேக் தாங்க நமக்கு ஞாபகம் வரும். எல்லாருமே நிறைய பேர் போனவங்க வந்து ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த எல்லோ பைத்தானோட ஃபோட்டோ எடுத்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்மளும் அது வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அது வந்து ஒன்றுமே கிடையாதுங்க, ஜஸ்ட்டு வந்து ஒரு இது மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எதுவுமே செய்யவே செய்யாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பஃபலோ வந்து நம்ம பார்த்து வந்து ஸ்மைல் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு மங்கி மாதிரி வந்து ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு மங்கி வந்து பயங்கரமாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்குதுங்க. நீங்கள் ஹேண்ட் ஷேக் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கும். ஸோ கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் ட்ரெயினர் சொல்கிறாரு. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிஸ் பண்ணிடும் அது. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பேர்டு இது எப்படின்னா உங்களுக்கு யாருக்கு பர்த்டேன்னு வந்து எக்ஸ்பெஷலாக கேட்பாங்க, அவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்றாங்கன்னா புறா வந்து கரெக்டாக அவங்க ஹேண்டில் வந்து ஃபுட்டை வந்து சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பேர்ட்ஸு, அது வந்து ரொம்ப அழகாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பக்கவாக வந்து உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை வந்து அப்படியே கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஈகிள், இது எப்படின்னா அவங்க வந்து இங்கேருந்து அங்கே வந்து பறக்க சொல்லுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக உட்காந்துருப்போம், நமக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக வந்து பறக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வந்து கழுகு வந்து உங்களுக்கு அவ்வளோ பக்கத்தில் பறக்குவது வந்து எங்கேயுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து அது பறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் குனிய சொல்லுவாங்க. ஷோவோட எண்டிங் வந்து நம்ம வந்தாச்சு. லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக்கு வந்து உங்களுக்கு முடித்து ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு எண்ட் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி உங்களுக்கு ஆச்சரியத்தை வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷிங்கில் எப்பயும் போல் வந்து வெள்ளப்புறம் வந்து பறக்க விட்டு சமாதானம் இது பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஷோ முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு ரிமைனிங் பார்க்காத எல்லா அனிமல்ஸும் எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் எண்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா மலேசியாவில் உள்ள ஃபேமஸான பேரட் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெயின்போ கலரில் வந்து பேரட் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அங்கே போனதுக்கான ஒரு சின்ன மெமரிஸ் மாதிரி அவங்க வந்து அந்த சஃபாரி ஒன்லேண்டுன்னு போட்டு உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபேமிலியாக இந்த மாதிரி போனீங்க அப்படின்னாலும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து போனதுக்கான மெமரியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சஃபாரி எல்லாம் பார்த்து முடித்தோடனே லஞ்ச் வந்து உள்ளேயே வந்து உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அஃபோமோஸாகவே வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்ம வந்து மத்தியானம் வந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கே தான் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் மத்தியானம். சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அங்கேயே வந்து கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாமே அங்கேயே கிடைக்கும், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வாட்டர் வேர்ல்டு. அங்கே வந்து உங்களுக்கு ஸ்விம் சூட்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வெளியே எல்லாமே ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குது, வேணும்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வாட்டர் பார்க் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ப்ரிவ்யூ பார்க்கலாம். இந்த வாட்டர் பார்க்கில் உள்ள ஒரு யூனிக் இது இதுதாங்க இந்த வாஹா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது. சுனாமி ரைடு அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து வாட்டரை வந்து ஃபோர்ஸாக ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சுனாமி ரைடு மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வாட்டர் பார்க்கில் குளித்து முடித்தாச்சு. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட்டான ரைட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஷர்ட்ஸு இந்த மாதிரி ஃபோட்டோ ஸ்டால்ஸு எல்லாமே இருக்குது. ஒன்றுன்னா வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். டாய்ஸஸ் எல்லாமே இருக்குது. அங்கேயே வந்து நமக்கு பிக்கப்கான வேன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வந்து அங்கேயே வந்து வெயிட் பண்ணி கரெக்டாக ஏறி நம்ம வந்து ரிட்டர்ன் வந்து ரூம்ஸ் வந்து வந்துடலாம். அங்கே வந்து ஒரு ரேஸ் ஆக்டிவிட்டி இருக்குது. இதுதான் அந்த வெஹிக்கிள், ஆஃப் ரோட் வெஹிக்கிள். இது வந்து நீங்கள் வந்து லைவ்லேயே வந்து
ஓட்டி வந்து அங்கே ட்ராக் வச்சுருப்பாங்க, அங்கே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ செஷனு, நம்ம வாட்டர் பார்க் போயிருந்தோம், அதோட மெமரியாக வந்து அங்கே நின்று எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து வேக்கப் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து உள்ள உள்ள ரெசார்ட் உள்ள கார்டன்ஸ் எல்லாமே சுற்றி பார்த்தோம். ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்ட்டு திருப்பி வர்றதுக்கு எங்களுக்கு மனசே இல்லைங்க. உண்மையாக சொல்லணும்னா அதுதான், அவ்வளோ சூப்பரான இடம். நாங்கள் போகும்போதே யோசிச்சுட்டே தான் போயிட்டுருந்தோம், பட் எல்லாமே வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. இடம் எல்லாமே உள்ள கார்டனிங்லாம் வந்து அவ்வளோ பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து உள்ள ஒரு ஷாப்பிங் பெரிய ஏரியா இருக்குது, அதுதான் இப்போ நம்ம வீடியோவில் ப்ரீவியூவாக பார்க்க போகிறோம். எல்லாருமே என் கூட சேர்ந்து அப்போமோசா வந்து அழகாக எல்லாமே சுற்றி பார்த்தீங்க. இப்போ நம்ம வந்து அங்கேருந்து ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பியாச்சு, ஃப்ளைட்டுக்கு வந்து அங்கேருந்து ஈவினிங் ஃப்ளைட்டு நமக்கு, அதனால் வேன் வந்து கரெக்டாக டைமிங்க்கு வந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிடுவாங்க சொன்ன டைமிங்க்கு. அதனால் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஏர்போர்ட்டுக்கு இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரேட் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு இந்த பட்ஜெட் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக புக் பண்ணி போயிட்டனால உங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ட்ராவல்லேருந்து உங்களுக்கு ஸ்டே எல்லாமே வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. மலேசியாவோட அமௌண்ட் வந்து RM சொல்லுவோம், ரிங்கெட்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஊர் நாட்டு 17 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நாட்டு ஒரு RM வந்து நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்து கரன்சி டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து உங்களுக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியிலேருந்து எல்லாமே மலேசியாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து செக் அவுட் பண்ணி போய்க்கலாம். இப்படி ஒரு ரெசார்ட் வந்து மலேசியாவில் மழைக்கால இருக்குன்ட்டு நிறைய பேருக்கு இந்தியாவில் தெரியவே தெரியாது, யூடியூப்ல எங்கேயுமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மலேசியா போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.